இங்கே நின்றுட்டுருக்கு அந்த டாக் அப்படி அடிக்கிறானுங்க. டெய்லி நைட்டு கத்திக்கிட்டே இருக்குது. ஆடி அசைஞ்சு நைட்டு மட்டும் வந்து சாப்பாடு வைக்கிறானுங்க. இருக்கிற வெயிலுக்கு அவன் மோர் தண்ணின்னு அதிகமாக குடிச்சு தெரியுதான். இந்த மாதிரி விஷயத்த தட்டி கேட்கறது கூட ஆள் கிடையாது. அவங்க அவ்வளோ அடித்தோம் அந்த நாய் அவங்கக்கிட்டே தான் போகுது. வாயில ஜீவனுக்கு என்ன தெரிய போகுது? கிட்டத்தட்ட அந்த இடத்துல 4-5 நாய் இருக்கு. அடிக்கிறப்போ பார்த்தா எனக்கே மனசு பதறுது. எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. ஆடி அசைஞ்சு 10:30 to 11 வரானுங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு. காலையிலேருந்து இவங்க பட்டினியாக கிடக்குதுங்க. இத்தனைக்கும் கட்டியே தான் போட்டு வச்சுருக்கானுங்க. எப்படி பாத்ரூம் போவோம்? இதுவே மனுஷங்களை இந்த மாதிரி பண்ணுனா நல்லா இருக்குங்க. சரியான குடிகாரனுங்களாக இருப்பாங்க நல்லாட்டிருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். நைட் ஃபுல்லாக இந்த டாக் கத்திகிட்டே தான் இருக்குது. அதுவும் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. மார்னிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க இருக்கிற இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸு. இப்போ தான் சாப்பாடு வைக்கிறானுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறானுங்க. அது அவங்களுக்கு என்ன பத்தும்? அதில் அந்த கூண்டுக்குள்ளே ரெண்டு இருக்குது. இந்த பக்கம் ஒன்று கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடில் ஒன்று கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் உள்ளுக்குள்ளே எத்தனை இருக்குதுன்னு தெரியல. வந்ததையும் எல்லாம் கத்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குச்சி எடுத்து அடிக்கிறதுக்கு போயிட்டானுங்க. நீ அடிச்சினா எப்படி அவன் கை கொடுப்பான்? தயவு செஞ்சு யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாகவே இந்த டாக் இங்கே தான் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படி ஒரு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதறுது. அடிக்கிறானுங்க ரொம்ப. அடிச்சுட்டு கையை கொடுங்க. எப்படி கொடுக்கும்? நானும் ஒரு டாக் வளர்த்திட்டு தான் இருக்கேன். அவன் பாருங்கள் ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டே இருக்கான். நம்ம டாகை இந்த அளவுக்கு குடும்பப்படுத்தி வளர்க்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? பாருங்க அந்த கூண்டுக்குள்ளே ரெண்டு இருக்குது. அந்த டென்ட்டுக்குள்ளே 2-3 இருக்குது. இங்கேயும் ஒருத்தன் இருக்கான். இன்னும் எத்தனை வச்சுருக்காருங்கன்னு தெரில. இவனுங்கிற வளர்த்துற வளர்ப்புக்கு இத்தனை டாகு. நல்லா வளர்த்துனா கூட பரவாயில்ல. டெய்லி யூரின்க்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, மோஷன் போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல. அட்லீஸ்ட் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் இருந்தால் கூட அதுங்களாம் போகவும் வரும். இல்லை ஒரு ஹோல் கேஜ் வச்சு அதுக்குள்ளேயாவது எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டுருணும்.
நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இப்படி இருக்க ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ் பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து இது ஒரு வாயில் ஜீவன்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை திருப்பூரில் இருக்க யாராவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஷாப் இந்த இடம் எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் எங்கே இருக்குன்னு. நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக. என்னோடய சேனலில் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ரைக் விழுந்திருக்கிறனால தான் நான் வீடியோவே போடாமல் இருந்தேன். பட் இப்போ வந்து இது போடுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணுறேன். இதில் எனக்கு திரும்ப ஏதாச்சும் ஸ்ட்ரைக் விழுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் வயலேஷன் வரதோ இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. ஒரு வாயில் ஜீவனை சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை போடுறேன். யாராச்சும் ஒரு ரெஸ்கியூ டீம் இங்கே திருப்பூரில் இருக்கீங்கன்னா இந்த டாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கோங்க. இவனுங்க இங்கே வந்து எங்கே தண்ணி வச்சுருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. தண்ணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நான் இவ்வளோ நேரம் பேசினது எது எதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை. நான் இன்னும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கையிலேயே குச்சி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள் அடிக்கிறதுக்காக. ஆக்சுவலி நான் இது ஒரு வீடியோ இதுக்கு முன்னால் போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஏப்ரல்ல ஒரு டாகை அடித்து கொன்னதை பற்றி. இப்போ இவனுங்க பண்ணுறதும் அவனுங்க பண்ணதும் என்ன வேறு வேறையா? மனுஷங்களை மட்டும்தான் காப்பாற்றுவீங்களா, ரெஸ்கியூ பண்ணுவீங்களா? இந்த மாதிரி பெட்ஸெல்லாம் ரெஸ்கியூ பண்ண மாட்டீங்களா? இந்த மெரூன் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்கள இவன் தான் இந்த ஹோல் டாக்ஸையுமே வளர்த்துறான். இவங்க கூட இருந்த எல்லாருமே இப்போ வந்திருக்கானுங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இவ்வளோ நேரம் கழித்து அவங்க ஓனரை பார்க்குறாங்க அப்படின்னா எந்த டாகாக இருந்தாலும் கொஞ்சமாதிரி துள்ளதாக செய்வாங்க, ஏதாச்சும் பண்ணதாக செய்வாங்க. உடனே குச்சி எடுத்து அடிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த இடம் வந்து ரோட் சைடு, அதாவது என்ஹெச்க்கு நியரில் இருக்கிறனால சாப்பாடு ஃபுல்லாக கீழே கட்டி என்ஹெச்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து ரோட்டில் வண்டி போகிற சவுண்ட்லாம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கும். மார்னிங் வந்து இதோட இந்த கேஜுக்கு பேக் சைடில் இருக்க இதெல்லாம் காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து வில்லேஜ் சைடு. ஸோ இதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங்லேருந்து வாட்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க கிளம்பிடுவாங்க அவங்க வச்சுட்டு. அவ்வளோதான், நைட் ஃபுல்லாக இந்த டாக்ஸ் எல்லாமே கத்திகிட்டே இருக்கும். விடிய விடிய கத்திகிட்டே இருக்கும். மார்னிங்கில் தான் அமைதியாக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து தண்ணி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ வெயில் எப்படி இவங்கனால மட்டும் இருக்க முடியும்? ஆக்சுவலாக டாக்ஸுக்கு வந்து இந்த டைமில் தண்ணி அதிகமாக வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க ஒரு வெங்காயமும் பண்ணுறதில்ல. இதில் இவ்வளோ நேரம் கழித்து வந்து சாப்பாடு வச்சதுக்கப்புறம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அடித்து நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு பாட்டில் வச்சு ஏதோ குடிச்சிட்டு வர வந்தாங்க. மேபி ட்ரிங்க் பண்ணிருக்கலாம்.
அஞ்சு கைஸ், ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. பெட்ஸுக்கும் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் நான் ஒரு டைம் வீடியோ போட்டேன், அது அந்தளவுக்கு ரீச்சே ஆகலை. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு இதை யாராவது ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பனிஷ் பண்ணணுமோ அவங்கள அந்த ஓனருக்கு வந்து கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுங்க. அந்த பெட்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கள். இங்கே நியர்பையில், இந்த திருப்பூரில் நியர்பையில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்கியூ டீம் இருக்குங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த பெட்ஸை ரெஸ்கியூ பண்ணிட்டு போங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. எல்லோருமே வந்து இந்த அளவுக்கு வளர்த்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எல்லா இங்கே அஞ்சு பேர் நேற்று வந்தானுங்க, அவனுங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ப்ளீஸ், உங்களால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும்னா இந்த வீடியோவை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள்.